திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தோல் வியாபாரி மீது மர்ம வெறிகொலை தாக்குதல் நடத்திய வன்முறையாளர்களை காவல்துறை தேடி வருகிறது வாணியம்பாடி பெரியப்பேட்டை பகுதியில் வசித்து வருபவர் சுஹேல் ஹமத் கச்சேரி சாலையில் அமைந்துள்ள தனியார் தோல் தொழிற்சாலைக்கு பின்புறம் தனி தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வாடகை கிடங்கு அமைத்து ஆட்டுத்தோல் வியாபாரம் செய்து வருகிறார் கிடங்கு அமைத்துள்ள இடத்தில் மூன்று பசுக்களையும் வளர்த்து வருகிறார் இவரது கிடங்கு அமைந்துள்ள இடத்தின் அருகே தனியாருக்கு சொந்தமான காலியிடம் உள்ளது அந்த இடத்தில் உள்ள மணலை இடத்தின் உரிமையாளர் விற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அப்பகுதியில் மணல் கொள்ளை நடைபெறுவதாக கடந்த ஆறு மாதங்களாக அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்து வந்துள்ளார் இதனால் மணல் கொள்ளையர்கள் இவர் மீது வெறியில் இருந்துள்ளனர் இந்த நிலையில் நேற்று இரவு மர்ம நபர்கள் மூன்று பேர் சுஹேல் ஹமதியின் கிடங்கு பகுதியில் அமர்ந்து மது குடித்துள்ளனர் இதை சுஹேல் எதிர்த்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மர்ம நபர்கள் பீர்பாட்டில் மற்றும் இரும்பு கம்பிகளை கொண்டு சுஹேல் அகமது மீது கொலைவரி தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிவிட்டனர் ரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட சுஹேல் அகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர்